யாரே வேங்க மோவே ஒத்தையில் நிற்க மொத்தமாக வாங்கலன்னு சொல்லி நம்ம தலைவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சினிஃபில் இண்டஸ்ட்ரியில் திருநெல்வேலி ஸ்லாங் பேசியிருக்கிறார். அது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். அந்த ஸ்டைல், அவருடைய அந்த ஸ்டைல் எத்தனை வயசானாலும் அவரோட ஸ்டைல் அவர்கிட்ட போகவே இல்லை. இப்போ வரைக்குமே அவருடைய ஸ்டைல் ஸ்டைல் தான். அதுக்கே நம்ம ஒரு தனி மரியாதை கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யார் டிரெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித். அது ஃபஸ்ட்டு அட்டகத்தில் ஆரம்பித்து மெட்ராஸில் முடிச்சு அதுக்கப்புறம் கபாலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம காலாக்கு வந்திருக்கிறார் நம்ம ரஞ்சித். அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய டைரக்டர்னு சொல்கிறத விட ஒரு திறமையான டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய இது ஒரு முக்கியமான புள்ளி யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தனுஷ். அவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். அவருடைய படம் ப்ரொடியூஸ் பண்ணாலே இந்த படம் நல்லா தானே இருக்கும். ஏன்னா எல்லாமே அவர் கேட்டு தான் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம சந்தோஷ் நாராயணன் ரொம்ப அழகாகவே மியூசிக் போட்டிருக்கிறார். அதனால் வந்து படம் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நானும் நிறைய தடவை அந்த கபாலி டீசரும் சரி நம்ம காலா டீசரும் சரி நிறைய தடவை போட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம காலர்லாம் யார் யார் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டலாம் பார்த்துட்டாங்களா இல்லையா, அவங்களாம் யார் தீவிரமான ஃபேன் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் பேச போகிறோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப டயர்டாகுது. அதனால் ஒரு சாங் போயிட்டு வந்துடலாமா? ஓகே, ஒரு சாங் போயிட்டு வந்தாலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்.